இதுபோல் நல்லா நெய் அரைச்சாச்சு. அரைச்ச பேஸ்ட்டு இது மாதிரி இருக்கும். இப்போ இதை வந்து அது காய் வெந்துருக்கு. நல்லா காய் வெந்துருக்கு. இப்போ எடுது காய் நல்லா வெந்துருக்கு. நல்ல கலர் கையால் நசுக்கி பார்த்தா வெந்தது தெரியும். நல்லா வெந்துருக்கு. இப்போ இது உள்ள இந்த அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டை ஊற்றணும். பேஸ்ட் ஊற்றணும். ஊற்றிட்டு நல்ல கலர். இது உப்புலாம் போடலையே? தேவையான அளவு உப்பு போட்டு கலர் 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 அப்புறம் அதில் அரை டம்ளர் பால் அரை டம்ளர் பால் பாலை சேர்த்து அவ்வளோதானா? அரை டம்ளர் பால் கொஞ்சம் கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் சக்கரை சக்கரை ஸ்பூனால் ரெண்டு ஸ்பூன் சக்கரை போட்டு கலரி டார்ச் பண்ணலாம். வேண்டாம் தாளிச்சு போட்டெல்லாம் வேண்டாம். தாளிச்சு போட்டதுலாம் கிடையாது. அப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லி கொத்தமல்லி அவ்வளோதானா? உங்கள் சிலாண்டர் ஒன்று கிடையாது. கொத்தமல்லி கருவேப்பிலை கடை கேட்டாலும் பரவாயில்ல. அதை நல்லா திக்காயிடும். கொதிக்க வச்சா திக்காயிடும். அவ்வளோதான். ரொம்ப கொதிக்க வச்சா பால் தெரிஞ்சு போயிடும். அதனால கொஞ்சம் கொதிச்ச உடனே அணைச்சிட்டு பரங்கி கொட்டை பால் கூட்டு பரங்கிக்காயை நல்லா வேக வச்சுட்டு அப்புறம் நல்ல பெருசு பெருசாக நறுக்கி தோல் கொட்டை எல்லாமே இருக்கும். அதோடு நறுக்கி வேக வச்சுட்டு அதுக்குள்ளே வந்து தேங்காய் பச்சை மிளகா ரெண்டே ரெண்டு அரிசி பச்சரிசி ஊற வச்சது இதை வந்து அரைச்சிடணும். நல்லா அரைச்சி அதை அதில் விட்டுட்டு அதுக்கப்புறம் உப்பு போட்டு அப்புறம் ஒரு கலர் கலரிட்டு ஒரு அரை டம்ளர் பால் போட்டு ரெண்டு ஸ்பூன் சர்க்கரை போட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு அணைச்சிட்டு அப்புறம் தேங்காய் எண்ணெய் விடணும். அவ்வளவுதான். தேங்க்ஸ்.